ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டூடி ரெக்டர்ஸ். நீங்கள் மதிப்பை பற்றி பார்க்க போனால் ஐவிஎன்ஆர் அப்படின்னு ஒரு டெலிவரிஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இச்சட்டா வகமலு நெல்லு பெரடு. ஸோ இதுதான் ஃபுல் ஃபார்ம் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் இதை தப்பாக சொல்லியிருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இந்த டெய்லோட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்க, நீங்கள் பார்க்கலாம். எப்பயும் போல் கேஷ் லிஸ்ட்டு டேரக்டர் பேரும் பார்த்துருவோம். கேஷ் லிஸ்ட் யாரெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் போட்டிருக்காங்க, அண்ட் மீனாட்சி சௌத்ரி ஸோ அவங்க பேரும் போட்டிருக்காங்க, அண்ட் கிஷோர்னு சொல்லி ஒரு பேர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியதர்ஷினி அவங்க பேரும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்க கேஷ் லிஸ்ட் வந்து இங்கே கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா தர்ஷன். ஸோ அவங்க பேரும் போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வேறு எதுவும் பேச வேண்டியதான் நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரியாக்ஷன் காய்ஸ். இன்ஸ்பயர்ட் பை ரியல் ஈவென்ட்ஸ். అసలు ఏం జరుగుతుందిరా ఇక్కడ అమ్మకి ఏం జరిగింది పుల్లెందుకు పోలీస్ స్టేషన్ లో ఉన్నాడు పోలీసులను చూసి పారిపోతున్నాడు అది ఏ సాంగ్ తెలీదు కానీ నీ డాన్స్ మాత్రం చాలా బాగుంది సో కండిపో పడ నల్లా ఉంటుందని నేనుకరా నేను డ్రైవింగ్ చేయొచ్చా హీరో కొట్టి ఏం పంపించారా? ఎంత మంది ఉంటే అంత మంది పంపించాయి. అడ్రస్ ప్రూఫ్ అంటే చాలా, మొత్తం బైక్ షోరూమ్ పంపిస్తా. బట్ సేల్ లో డిస్కౌంట్ బ్యాచ్ కాదురా, హోల్సేల్ గా లేపేసే బ్యాచ్. அண்ட் இந்த ட்ரெயிலர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஸோ சம்திங் ஓடுது. ஸோ இந்த ட்ரெயிலர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் ஹீரோ வந்து புது பைக் வாங்குறாரு, அவருக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஸோ அவங்க லவர் வந்து பைக் ஓட்ட கேட்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் பைக் ஓட்ட கொடுத்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ வந்து நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கு. அண்ட் அங்கே ஏதோ சின்ன பிரச்சனை போல இருக்குது. அந்த ஏதோ ஆக்சிடெண்ட்டோ சம்திங் ஏதோ நடந்திருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஹீரோட பைக் வந்து கொஞ்சம் சேதாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோட பைக்கை உடச்சிட்டாங்கன்னு என்னன்னு தெரில. ஸோ அந்த இடத்துல ஸோ ஹீரோ வந்து ஏதோ ப்ராப்ளம் நல்லா ஃபேஸ் பண்ண, ஸோ ப்ராப்ளம்ஸ் அது அவருக்கு வந்து வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கொலையோ இல்லை வந்து ஏதோ மர்டர் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்காங்க. அதை வந்து ஹீரோ தான் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வராரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கதையாக இருக்கும். இல்லை அந்த யார் உண்மையிலே கொன்னா அப்படிங்கிறது வந்து ஹீரோ தான் கண்டுபிடிக்கிறா, இல்லை வேறு யாராவது கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ அந்த ட்ரெயிலர் ரியாக்ஷன் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி வீடியோ பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் காய்ஸ். தேங்க்யூ.